எல்லாருக்கும் வணக்கம். ட்ராவல் எக்ஸ்பிரஸ் 1, 2, 3 ரெடிகோ சேனலில் இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்கிறது சோஹார் பக்கத்தில் உள்ள சல்ஃபர் வாட்டர் ஸ்ப்ரிங்க்கு. அது என்ன சல்ஃபர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கேன்னா, ஆமாம், நம்ம சின்ன வயசில் கெமிஸ்ட்ரியில் படித்ததான் எஸ்என் போட்டா சல்ஃபரு, அதோட அட்டாமிக் நம்பர் 16. அந்த சல்ஃபருடைய அளவு இங்கே அதிகமாக இருக்கிறதுனால இந்த தண்ணி பார்க்குறதுக்கு லைட் ப்ளூ கலராக தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து சோஹார் பக்கத்தில் இருக்குது. ஒரு 2-3 வருஷமாக போகலான்னு பிளான் பண்ணி கடைசியாக நேற்று போயிட்டு வந்தோம். இந்த தண்ணி வர தண்ணி ஆக்சுவலாக ஒரு ஊற்று தண்ணி, மலைக்குள்ளேருந்து ரொம்ப தெளிவான நீர் தான் வருது. அந்த தண்ணி ரொம்ப சூடாகவும் இருக்குது. ஒரு 200 மீட்டருக்கு இந்த பாறையில் இந்த சல்ஃபருடைய அளவு இருக்கிறதுனால இந்த தண்ணி இந்த கலரில் தெரியுது. அந்த கீழே பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் அந்த சல்ஃபர் படிஞ்சிருக்கு. இது வந்து அந்த தண்ணி வர இடம். பூமிக்கு அடியிலிருந்து சுட சுட ஒரு கொதிக்கிற சத்தத்தோடு வருது. அந்த சத்தத்தை கேளுங்க. கொதிக்கிற சத்தம் ஒன்று கேட்கலையம்மா அப்படின்றீங்களா? ஆமாங்க, வீடியோவில் கேட்கலங்க. சரி, இந்த தண்ணி பாருங்கள், மலை மேலேருந்து வேறொரு இடத்துலேருந்து வருது. ஆனால் இந்த தண்ணி ரொம்ப கோல்டாக தான் இருந்தது. அந்த சுடு தண்ணியும் இந்த பச்சை தண்ணியும் ஒன்றா கலந்து இந்த 200 மீட்டருக்கு இங்கே ஏதோ ஒரு கெமிக்கல் வேதிவினை நடந்து அந்த இடத்துல நிறைய சல்ஃபர் உருவாயிருக்கு. யூஸ்வலாகவே நம்ம வீட்டு மாடியில் உள்ள டேங்கில் போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம டேங்கில் கீழெல்லாம் ஒயிட் கலரில் ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிருக்கும். நம்ம இந்தியாவில் சென்னையில் உள்ள டேங்க்லலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்ப பாசம் பிடிச்சிருக்கும், பச்சையாக இருக்கும், புழு இருக்கும். ஆனால் இங்கே உள்ள டேங்க்லலாம் பார்த்தா புழுவே இருக்காது, ஒரு வெள்ளை கலரில் ஒரு படிகம் உருவாயிருக்கும். அதே அந்த வெள்ளை கலர் படிகம் ஒரு லேயர் லேயர் லேயராக பேப்பர் மாதிரி, டிஷ்யூ பேப்பரை கொஞ்சம் நேரம் தண்ணியில் நினச்சா இப்படி ஒரு உருவாகும். அந்த மாதிரி தான் இந்த சல்ஃபர் வாட்டர் ஸ்ப்ரிங்கில் இருந்தது. இந்த தண்ணி வந்துட்டு உப்பாலாம் இல்லை, ரொம்ப நார்மலாக சுத்தமான வாட்டருங்கிறதுனால உப்பு கரைக்கலை. மற்றபடி இந்த தண்ணியில் நிறைய பேர் வந்து விசிட் பண்ணுறாங்க, குளிக்கிறாங்க. இதால் வந்துட்டு எந்த ஒரு ஸ்கின் அலர்ஜியோ அந்த மாதிரிலாம் ஆகாது. அதே மாதிரி இந்த சல்ஃபர் கை காலில் பட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி ஒரு சில பேர் எடுத்து பூசிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா, இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு மட்டும் போனீங்கன்னா கண்டிப்பாக போர் தான் அடிக்கும். இது பக்கத்தில் சோஹாரையும் சேர்த்து, சோஹாரில் உள்ள 2-3 ஸ்பாட்டை சேர்த்து ஒரு நாள் பிளான் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கு போய் என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே பக்கத்தில் எந்த ஷாப்ஸும் கிடையாது, ரெஸ்ட் ரூம்ஸ் கிடையாது. நம்ம வந்துட்டு ஃபுட்டு வாட்டர் எல்லாமே வீட்டில் இருந்து கண்டிப்பாக கொண்டு போகணும். ஒரே ஒரு இது வந்துட்டு ஐன் சாபன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. அந்த போர்டோட பிக்சர் நான் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா குழந்தைங்க நீங்கள் எல்லாருமே குளிக்கலாம். நம்ம பெருசாக டைவ் அடிக்கிற மாதிரி, ஸ்விம் பண்ணுற மாதிரிலாம் இடம் கிடையாது. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்ந்துருக்கு, அதில் நம்ம போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அவ்வளோதான். இங்கேருந்து துபாய் பார்டர், யூஏஇ பார்டர் மொத்தமே 60 கிலோமீட்டர் தான். ஸோ துபாயிலேருந்து வரவங்க ஒமானில் ஏதாவது ஒரு பிளேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது விசிட் பண்ணணும் அப்படின்னா இந்த சல்ஃபர் வாட்டர் ஸ்ப்ரிங்குக்கு வரலாம். இந்த இடத்துக்கு கடைசியாக அந்த ஒரு 7 கிலோமீட்டர் வந்து ஆஃப் ரோடு. ஸோ சின்ன வண்டியை வச்சுட்டு நம்மளால் ஏறி இறங்குறது கஷ்டம். கண்டிப்பாக 4-வீலர் வேணும். அந்த லாஸ்ட் ஒரு 7 கிலோமீட்டர் உங்களால் நடக்க முடியணும் நடந்து போங்க, ஆனால் அது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு 4-வீலர் வேணும். அதே மாதிரி 4-வீலரை நாங்கள் டைரெக்டாக இந்த சல்ஃபர் வாட்டர் ஸ்ப்ரிங் பக்கத்துலேயே போய் நிறுத்தணும், இல்லை பக்கத்தில் ஒரு வில்லேஜ் இருக்குது அங்கே நிறுத்திட்டு அது வழியாக நடந்து வரலாமா? அந்த வர இடம் அந்த வாய்க்கால் மாதிரி இருக்குது, சின்ன வாய்க்கால். அந்த வாய்க்கால் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் ரெண்டு சைடும் மரம், டேட்ஸ் செடி அந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த வழியாக கூட நம்ம நீங்கள் போகிறதுனா போகலாம். இந்த ஸ்பாட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் 1/2 day ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே வந்து குக் பண்ணி சாப்பிடலாம், இல்லை பக்கத்துலேயே பார்பிக்யூ பண்ணலாம். அப்புறம் இந்த தண்ணியோட கலர் ரொம்ப அழகாக இருக்கிறதுனால நிறைய நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிறைய ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக இந்த இடத்த போய் விசிட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ட்ராவல் எக்ஸ்பிரஸ் 1, 2, 3 ரெடிகோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ என்னோடய நியூ வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். வேறொரு தருணத்தில் வேறொரு நல்ல பதிவோடு உங்கள் எல்லாரையும் சீக்கிரம் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், ஆர்த்தி மணிகண்டன், தேங்க்யூ. பாய் 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 பாய்.